வெளிநாட்டில் கணவன்மார்கள் இருந்தால் அவர்கள் மனைவிக்கு டிக்டாக் மூலமாக காதல் வலை வீசி அவர்களுடன் ஆபாச படத்தில் வருவது போல உல்லாசம் அனுபவித்து வந்த வாலிபன் சிக்கிய பின்னணியை குறித்து தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேளச்சேரி ராம்நகரை சேர்ந்தவர் தான் உதயகுமார் என்பவர். இவர் துபாயில் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் சில மாதங்களுக்கு முன்பு விமானம் மூலம் சென்னை திரும்பியுள்ளார். அப்போது அவரை சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தனிமைப்படுத்தியும் உள்ளனர். அங்கு பழைய வண்ணாரப்பேட்டை சண்முகராஜன் தெருவை சேர்ந்த விக்கி என்கிற விக்னேஷ் என்போர் தனிமைப்படுத்தப்பட்டும் இருந்துள்ளார். அவருடன் உதயகுமாருக்கு பழக்கம் ஏற்பட்டது. அப்போது விக்னேஷ் தான் ஒரு தொழிலதிபர் என்றும் கூறியுள்ளார். மேலும் குடிநீர் விற்பனை மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு உபகரணங்களை விற்பனை செய்வதாகவும் பல கோடி ரூபாய் வரை வருமானம் வருவதாகவும் கூறியுள்ளார். சில நாட்களில் இருவருமே வீடு திரும்பினர். இதையடுத்து உதயகுமார் வீட்டுக்கு அடிக்கடி வந்த விக்னேஷ் தன்னுடன் இணைந்து தொழில் செய்தால் லாபத்தில் பங்கு தருவதாகவும் உதயகுமாரிடம் கூறியுள்ளார். அதை நம்பி 12 லட்சம் ரூபாய் வரை உதயகுமாரும் கொடுத்துள்ளார். அதன் பிறகுதான் விக்னேஷ் தலைமறைவாகியுள்ளார். அவரது செல்போன் இன்னும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. இது குறித்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் உதயகுமாரும் புகாரும் கொடுத்தார். தலைமறைவாக இருந்த விக்னேஷை தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவனிடம் விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது. இது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால், 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள விக்னேஷ் ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவர். இதனால் அவருக்கு பிபிஓ நிறுவனத்தில் வந்து வேலையும் கிடைச்சிருக்கு. டிக்டாக் செயலியில் வந்து அதிக அளவில் வீடியோக்களையும் பதிவேற்றம் வந்திருக்காரு. இதை பார்த்து சில பெண்கள் வந்து லைக் போடுவாங்க. அவ்வாறு தனது வீடியோவை லைக் செய்யும் பெண்களுடன் தனியாக சேட் செய்வது வழக்கம். அதன்படி பல பெண்களிடம் தொடர்பு எண்ணை பெற்று பழகியும் வந்துள்ளார். ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதாலும் தன்னை வசதியானவர் என கூறியதாலும் பலர் இவரது வலையில் விழுந்துள்ளனர். இவர்களின் வசதியான பெண்களை தேர்வு செய்து அவர்களிடம் வெளியில் சென்றபோது சிறிய விபத்து ஏற்பட்டுள்ளது, மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளேன், அவசரமாக பணம் தேவை, உங்களிடம் இருந்தால் கொடுங்கள், வீட்டுக்கு வந்து திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறி பல பேரிடம் பல லட்சம் கணக்கில் மோசடியும் செய்துள்ளார். அதிலும் குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்பவர்களின் மனைவிகள் இவருடைய டிக்டாக் வீடியோக்கு லைக் செய்தால் அவருடன் பேசி பழகும் போது அவர்கள் தனியாக இருப்பது தெரிந்தால் அவர்களுக்கு வேண்டியதை செய்வது போல நடித்து அவருடன் நெருங்கி பழகி அவர்கள் அந்த மாதிரியான விஷயத்திற்கு இயங்குபவராக என்பது தெரிந்தால் அவர்களுடன் இவர் உல்லாசமாக இருப்பதும் ஆபாச படத்தில் வருவது போல அந்த பெண்கள் செய்ய சொல்வது போல இவரும் செய்வதும் பல பெண்களுடன் உல்லாசம் இருப்பதை வீடியோவாகவும் எடுத்து வைத்து கொண்டு அவர்களை மிரட்டியும் பணம் பறித்து வந்துள்ளார். சென்னை மட்டுமல்ல வேலூர், பெங்களூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள பெண்கள் இவரிடம் ஏமாந்துள்ளார்களாம். போலீசார் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். கைதான விக்னேஷிடமிருந்து 3 லட்சத்தை போலீசார் பறிமுதலும் செய்துள்ளனர். பின்னர் அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு சப் ஜெயிலில் அடைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சில திருமணமான பெண்களை போலீசார் தொடர்பு கொண்டு பேசிய போது தங்கள் கணவருக்கு தெரியாமல்தான் தாங்கள் பணத்தை கொடுத்தோம் என்றும் அவருக்கு தெரிந்தால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்ற பயத்தில் புகார் கொடுக்க முன்வரவில்லை. இதுபோன்ற நபர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கித்தர வேண்டும் என்றும் தெரிவித்ததாகவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்.